வெல்கம் டு பப்ஜி லைட் தமிழ் சேனல். நான் தான் உங்க பிரசாந்த். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா டிஓஸ் ஸ்குவாட்ல ஒரு சூப்பரான ஒரு கேம் பிளே தான். இதில் நானும் பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் பிஎல் ட்ரேக்ஸ் அப்படின்ற ஒரு கேம் பிளே பண்ணியிருந்தோம். இதில் நான் ஒரு 14 கிலோ இருந்தேன், அவர் ஒரு 8 கிலோ இருந்தார். ரெண்டு சேர்த்து பார்த்தீங்கன்னா 22 கிலோ. ஸோ இந்த மேட்ச் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. மேட்ச் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் இது வந்து கேம் பிளே மேட்ச் மட்டும் கிடையாது, நான் ஒரு சில விஷயத்தை உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சி தான் இந்த வீடியோக்கு நான் முக்கியமாக வந்திருக்கேன். ஸோ நிறைய விஷயத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேள்வி இருக்கலாம். ஸோ ஒரு சில கேள்வி அதுக்கான பதில் வந்து கிடைக்கிற வீடியோவாக இது இருக்கும். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணோம் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம கேம் பிளேக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த கேம் பிளே பற்றி பேச போகிறது கிடையாது, நம்ம சேனலை பற்றி ஒரு சில விதத்தில் பேச போகிறோம். ஸோ அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏன் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில கேட்டு இருக்கீங்க. லைவ் ஸ்ட்ரீம் ஏன் பண்ணலை அப்படின்னா, நேற்று கூட ஒரு டெஸ்டிங்க்கு ஒரு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணினேன். ஐயோ, என்கிட்ட மொபைல் மட்டும்தான் இருக்குது, அந்த மொபைல் என்ன லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியுமோ அதை நான் வந்து பண்ணினேன். ஸோ ஆம்லெட் ஏர்கார்டு அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அதில் தான் பார்த்தீங்கன்னா இது லைவ் பண்ணியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா என்னால் ஒழுங்காக குவாலிட்டி கொடுக்க முடியல, நான் பேசுகிற சவுண்டு ஒழுங்காக உங்களுக்கு குவாலிட்டி கேட்க மாட்டேது, என் டீமேட் சவுண்டு சுத்தமாக கேட்கவே மாட்டேது, கேம் சவுண்டு கேட்க மாட்டேது. இந்த நாலு விஷயமே வந்து உருப்படியாக இல்லை அப்படின்றப்போ அந்த லைவ் மட்டும் நல்லாயிருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லைவ் எனக்கே பிடிக்கல. எனக்கே பிடிக்காத ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா என் சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுக்க அது எனக்கு பிடிக்கல. அதனால தான் மெயினாக நான் பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் பண்ணாமல் இருக்கேன். ஸோ ஒரு குவாலிட்டியான லைவ் ஸ்ட்ரீம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வைஃபை கனெக்ஷன் வேணும், பிசி வேணும், அதுக்கான எப்படி சொல்கிறது லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கான செட்டப் முழுசாக தேவை. ஸோ இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் ஒழுங்கான லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். ஏன்னா பார்க்குற உங்களுக்கும் ஒரு குவாலிட்டியே இல்லை அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் பார்ப்பீங்க, ஏன்னா அது கடுப்பாகுது, கேவலமாக இருக்குது பிரிண்ட்லாம் பார்க்குறது அப்படின்ட்டு கிளம்பிடுவீங்க. ஸோ நான் கூட அப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான லைவ் ஸ்ட்ரீம் இல்லைனா வெளியே போயிடுவேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸுக்கே பிடிக்காத ஒரு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறது வேஸ்ட் அப்படின்றது என்னோட மெயின் தாட். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் லைவ் ஸ்ட்ரீம் வந்து பண்ணுறதில்ல. ஸோ என்னோட மைண்ட் சொல்கிறேன், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மொபைலே லைவ் ஸ்ட்ரீம் கஷ்டப்பட்டு பண்ணிட்டு தான் இருக்காங்க, அவங்களுக்கான மைண்ட் தாட் வேறு மாதிரி. பட் என்னோட மைண்ட் தாட் இந்த மாதிரி இருக்கிறதுனால நான் பண்ணலை. ஓகேவா? ஸோ இது குவாலிட்டியானால கொடுக்க முடியும் லைவ் ஸ்ட்ரீம் அப்படின்றப்போ நான் கண்டிப்பாக லைவ் பண்ணுறேன். அது வரைக்கும் இந்த மாதிரி வீடியோ கண்டென்ட்டே பார்த்துட்டு இருங்க. ஸோ கூடிய சீக்கிரம் லைவில் மீட் பண்ணுறேன். ஸோ லைவுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்தால் கூகுள் பே பேடிஎம் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவில் தெரியறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு டொனேட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க மட்டும் டொனேட் பண்ணுங்கள். ஸோ இதில் கூட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தப்பாக பேசுவாங்க, அதை பற்றி நான் கண்டுக்க போதில்லை. ஹெல்ப் பண்ணணும்னு மைண்ட் இருக்கவங்க மட்டும் ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த விஷயத்தை இப்போ நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஃபேக் பப்ஜி லைட் தமிழா சேனல்ஸ்லாம் ஒரு சிலர் இருக்குது அடுத்து. ஸோ எனக்கு நடந்த இன்சிடென்ட்டை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன மாதிரி ஒரு சேனல் பார்த்தீங்கன்னா என்னோட லோகோலேயே என்னோட பேர்லேயே அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு அதர் யூடியூபர்ஸை போய் மற்ற சேனலில் யாரோ லைவ் பண்ணாங்கன்னா அந்த லைவில் போயிட்டு கமெண்ட் பண்ணுறது, பேட் கமெண்ட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி இன்சிடென்ட் இப்போ எனக்கு ஒன்று நடந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, நான் தான் ஒரிஜினல் பப்ஜி லைட் தமிழா தான் வந்து அவங்க சேனலில் வந்து லைவில் வந்து சேட் பண்ணி அந்த பேட் கமெண்ட் பண்ணியிருக்கேன்னு நினைப்பாங்க. பட் நான் கிடையாது, இது வந்து எனக்கு லைவாக நடந்துச்சு. ஸோ அதனால தான் இப்போ நான் வந்து இது வந்து சொல்கிறேன். அடுத்த டைம் யாரோ இந்த மாதிரி பேட் கமெண்ட் பண்ணாங்கன்னா அது நான் இல்லை அப்படின்னு சொல்லணும் இல்லையா. ஸோ அதுக்காக முதச்சரிக்கையாக நான் அதை வந்து சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா டீப்பாக வாட்ச் பண்ணிக்கோங்க, நடந்த விஷயத்த நான் சொல்கிறேன். ரெகுலராக எப்பயுமே பார்த்தீங்கன்னா நான் புதுசாக ஏதாவது பப்ஜி லைட் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு யூடியூபில் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணேன், பப்ஜி லைட் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி மொட்டையை இப்படி தான் போட்டு சர்ச் பண்ணுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்ஸ் வந்து ஷோ ஆகும், புதுசு புதுசாக யாரோ சேனலாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்களா அப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே இருப்பேன். ஸோ அப்படி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கல, சரண் ஐடி அப்படின்ற ஒரு சேனல் இருந்துச்சு. ஓகே, இந்த சேனல் என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட் டைம் அப்போ அந்த சேனலே பார்க்குறதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது, ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். லைவ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் போயிட்டுருக்கு, சார் விசிட் பண்ணுவோம் எப்படி தான் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு லைவ் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். லைவில் பார்த்தீங்கன்னா கேம் பிளே பண்ணிகிட்டு இருந்தாங்க, யாரோ ஒரு தம்பி பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கமெண்ட்ரி பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு லைவில். ஹாய் தம்பி அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸுக்காக நான் பார்த்தீங்கன்னா ஹாய் தம்பின்னு சொல்லி போட்டிருந்தேன். உடனே அது ஒரு சிஸ்டர் பேசிட்டு இருந்திருப்பாங்களாட்டு, அதை பார்க்க ஒரு சின்ன பையன் குரல் மாதிரி இருந்துச்சு, ஹாய் தம்பின்னு அதுக்காக போட்டிருந்தேன். ஹாய் தம்பின்னு போட்டோன்னே சிஸ்டரோட ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருந்திருப்பாங்களாட்டு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது எனக்கு தெரில, ஜஸ்ட் நான் விசிட் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டர் பேசக்குள்ளே ஒரு சின்ன பையன் மாதிரி இருந்துச்சு, அதுக்கு தான் ஹாய்னு அனுப்புனேன். ஒரு உடனே அந்த கமெண்ட்டை பார்த்த உடனே அந்த பப்ஜி லைட் தமிழா தானே அவனை முதல்ல பிளாக்ல போடு, வேலை முடிகிற வரைக்கும் ப்ரோ ப்ரோனு பின்னாடி வந்துட்டு எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வீடியோ கூட அவனுக்கு எப்படி அப்லோட் பண்ணுன்னு தெரியாது, எல்லாம் ஏன்ட்ட கத்திட்டான். இப்போ வந்து ஹாய் தம்பி அப்படின்ட்டு வரான், போட அவனு சொல்லி கெட்ட இடத்துல திட்டி என்னை வந்து ஹைட் யூசர் போட்டாங்க. என்னால் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து கமெண்ட்ல லைவ்ல சேட் பண்ண முடியல. ப்ரோ எதுக்கு ப்ரோ என்ன திட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கூட என்னால் முடியல, எனக்கா இங்கே மண்டை குழம்புது, எதுக்குடா நம்மளை திட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னத்தான் இவர்கிட்ட அப்படி கத்திட்டு போயிட்டு நம்ம வந்து இவர் காலை வாரி அடித்த மாதிரி இப்படி பண்ணுறாரு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக மனசு குழம்பிட்டு இருக்கு. என் ஃப்ரெண்டோட ஐடியிலேருந்து தெரிஞ்சவங்க ஐடியிலேருந்து எதங்க என்னை எதுக்காக திட்டினாங்க அப்படின்னு சொல்லி கேளு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சொல்கிறேன். அவங்க கேட்குறாங்க, அவங்களுக்கும் பதில் வந்து ஒழுங்காக சொல்லலை, என்ன இவன் தான் இன்னொரு ஐடியிலேருந்து கூப்பிட்டுட்டு கேட்டுட்டு இருக்கான், இவெல்லாம் கண்டுக்காது, இதையும் மியூட்டில் போடுச்சு அதையும் மியூட்டில் போட்டாங்க, எனக்காக என்ன பண்ணுறதுனே தெரில, இவங்கள்ட்ட எப்போ நம்ம ப்ரூவ் பண்ணுறது, நம்மளை எதுக்கு திட்டினாங்கன்னு வேறு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு குழம்பிட்டுருக்கு. இது எப்போ நைட்டு ஒரு 11-12 மணி இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் அவங்க லைவ் பண்ணிட்டுருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி கேட்டு இந்த ஹாய் தமிழ் சொன்னதுக்கு இப்படி போய் மாட்டிட்டேன், அவங்க கெட்ட இடத்துல திட்டிட்டாங்க, எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அந்த இடத்துல எதுக்கு தான் இப்படி திட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே இருக்குல, கரெக்டாக ஒரு டீம் கோடு கொடுத்தாங்க, டீம் கோட் கொடுத்தோடனே டக்குன்னு ஃபாஸ்ட்டாக முடிஞ்ச அளவுக்கு கேம் குள்ளே போய் அவங்க கூட கனெக்ட் ஆகிட்டேன் சரண் ப்ரோ கிட்ட. அவர்கிட்ட போயிட்டு அப்போ சொல்கிறேன், ப்ரோ நான் தான் ப்ரோ அந்த பப்ஜி லைட் தமிழா,
என்னை வந்து லைவ் சாட்டில் திட்டி இப்போ என்னை பிளாக்ல போட்டிங்களா, அது எதுக்கு ப்ரோ? எனக்கு தெரியல ப்ரோ, எதுக்காக? இப்போ தான் உங்கள் சேனலே நான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன், எதுக்காக என்ன அப்படி சொன்னீங்க எனக்கு ஒன்றும் புரியல, என்னை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறேன். நீ இதுக்கு முன்னாடி இந்த வீடியோலாம் எப்படி போகிறதுன்னு கேட்டல அதான் நீ அப்படின்னதுக்கு, ப்ரோ நான் உங்கள்கிட்ட எதுவுமே கேட்ட மாதிரி எனக்கு நான் பண்ணல ப்ரோ, நிறைய பேர்த்துட்டு நான் அந்த மாதிரி கேட்டிருக்கேன் ஹெல்ப்புக்கு, நான் உங்கள்கிட்ட கேட்டிருக்கேனா பேசுகிறேங்கன்னு எனக்கு தெரியல, பட் நான் உங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து புரியுது, ஓ அது வந்து வேறு பப்ஜி லைட் தமிழ் ஆகட்டது, சாரி ப்ரோ உங்களை மாதிரியே ஒரு வந்து சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுறேன்னா, ஸோ எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து ஹாய் தம்பின்னு சொன்னோன்னே எனக்கு கோவம் வந்துருச்சு, ஸோ அதனால தான் ப்ரோ இப்படி பேசிட்டேன், தப்பாக தவறு எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி அப்புறமே வந்து அவருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ இந்த மாதிரி தெரியாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தப்பாக நினச்சிக்கிறாங்க பப்ஜி லைட் தமிழா அப்படின்றது யாருன்னு தெரியாமல். ஸோ அன்றைக்கி லைவில் பார்த்தீங்கன்னா அந்த இன்சிடெண்ட் நடந்துச்சு, அன்றைக்கி மட்டும் நான் பார்த்தீங்கன்னா ஹாய்ன்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்திருந்தேன் அப்படின்னா ஒரிஜினல் பப்ஜி லைட் தமிழா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசுகிறான் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் அவங்க தப்பாக நினச்சிட்டு இருப்பாங்க. நான் நல்ல வேலை ஒரு டீம் கோட் கொடுத்ததுனால போய் அந்த இடத்துல நான் புரிய வைக்க வேண்டியதாக இருந்துச்சு, கரெக்டாக புரிய வைக்க முடிஞ்சுது. ஸோ இதே வந்து அந்த மாதிரி பண்ணலை அப்படின்னா என்னை பற்றி இன்னும் அவங்க தப்பாக தான் நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தீர கொஞ்சம் விசாரித்து பாருங்கள். நான் இது வரைக்கும் அப்போ முடிவு பண்ணேன் லைவில் யார்ட்டையுமே பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணக்கூடாது, அவங்களோட வீடியோலாம் கூட போய் கமெண்ட் பண்ணலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஏன்னா அவங்க சேனலில் போய் விசிட் பண்ணால் தெரிஞ்சிடும் இது ஒரிஜினல் பப்ஜி தமிழாவா இல்லை டூப்ளிகேட்டான்னு, ஏன்னா வந்து சேனல் போயிட்டால் தெரியல 29,000 சப்ஸ்கிரைபர் என்னது. ஸோ ஃபேக் பப்ஜி தமிழ்னா அதில் சப்ஸ்கிரைபர் இருக்க மாட்டாங்க, ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா என்னோடய பேரை கெடுக்கிறதுக்குன்னு இப்படிலாம் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, நான் வந்து யாரோட சேனல்லையுமே போய் இது வரைக்கும் பேட் கமெண்ட் பண்ணதே கிடையாது, ஸோ இதுக்கப்புறமும் பண்ண போகிறது கிடையாது, அப்படி பண்ணால் அது நான் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன், எனக்கு நடந்த இன்சிடென்ட் இதுதான். ஸோ இதுக்கு மேலே நான் வந்து லைவில் பண்ண மாட்டேன் யாருக்கும் கமெண்ட்டு, மாட்ரேட்டரும் அந்த சேனலில் இருந்தால் மட்டும்தான் பண்ணுவேன். ஸோ மீதி உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சாலே உங்களோட வீடியோவில் கமெண்ட் பண்ணுவேன், நீங்கள் என்னோடய சேனலை விசிட் பண்ணி அது ஒரிஜினல்னு ப்ரூஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட என்கிட்ட பேசலாம், ஓகேவா? ஸோ இதில் கொஞ்சம் நீங்கள் தெளிவாக இருந்துக்கோங்க, நான் கிடையாது அது. அந்த விஷயம் முடிஞ்சு போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன கேட்பீங்க, ஏன் ப்ரோ ரெகுலராக வீடியோ போட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ இதுக்கு வந்து நான் சென்டிமெண்டாக ரொம்ப பதில் சொல்ல விரும்பலை, எனக்கு வந்து ஒர்க் அதிகம் வேலை அதிகமாக இருக்கு ப்ரோ, அதனால் இப்போ வந்து நல்லா கேம் ப்ளே வந்து பண்ணுறதே ரொம்ப ரேராக தான் இருக்குது. ஸோ பண்ணுற கொஞ்சம் டைம்லேயும் பார்த்தீங்கன்னா கேமில் எடிட் பண்ணி மறுபடியும் வீடியோ போடுறது அப்படின்றது கஷ்டம், ஸோ அதனால தான் ரெகுலராக நல்ல வீடியோ போட முடியல, இதுதான் காரணம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கொஸ்டின் இருக்கும், ப்ரோ கான்கரர் போகிறேன்னு சொன்னீங்களே போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ அது என்ன ஒரு பிரச்சனை, இதே தான் ஒர்க்கு தான் பிரச்சனை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கேம் மட்டுமே விளையாடுறது நம்ம வேலையாக இருந்தால் ஈஸியாக கான்கர் போயிருக்கலாம் ப்ரோ, விளாட்றதே ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படின்ற பட்சத்தில் யாராலையும் கான்கர் போக முடியாது, ஒரு நாலு முழுக்க ஃபுல்லாக உட்காந்து விளாண்டால் தான் கான்கர் புஷ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா கான்கர் புஷ்லாம் கரெக்டு. கான்கர்னா என்ன சொன்னாங்க, ஒரு நாட்டை வென்றவன் அந்த டைட்டில் ஆடுது, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வீட்டை வென்றவனாக இருக்கணும் அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா நாட்டை வென்றவன் டைட்டில் அடிக்க முடியும். வீட்டையே பார்க்காம வந்து அந்த டைட்டில் அடிக்கிறது உட்காந்து விளாண்டா அது வந்து வேஸ்ட்டு ப்ரோ, அது வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, எங்கள் வீட்டிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வகையில் கேம் விளாண்டாலே போதும், எங்கள் வீட்டிலாம் வசதி ஓகே ஓகே கரெக்டாக இருக்குது, எனக்குலாம் அந்த பிரச்சனை இல்லைனா நீங்கள் வந்து உட்காந்து கேம் விளாண்டுருக்கலாம் அதே பொழப்பா. பட் வந்து சோத்துக்கும் சீட்டுக்குமே கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி நான் தான், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இடத்துல இருக்கவங்க பார்த்தீங்கன்னா கேம் விளாண்டுட்டு உட்காந்து அதையே பொழப்ப பண்ணிட்டுருக்க முடியாது ப்ரோ, ஜஸ்ட் ஓப்பனாக சொல்லிடுறேன், மற்ற வேலையை பண்ணிக்கிட்டு இதை கொஞ்சம் தான் என்னால் பண்ண முடியும். ஸோ அதனால் கான்கர் புஷ் பண்ண ட்ரை பண்ணேன், பட் ஆனால் என்னால் முடியலன்னா டைம் இல்லாததுனாலும் முடியல, ஓகேவா? விளாண்டு வந்து ஜெயிக்க முடியாது இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லி எப்படி சொன்னாலும் அதை பற்றி நான் கண்டுக்க போகிறதே கிடையாது, என்னோடய சுச்சுவேஷன் இதுதான். ஸோ எல்லாருக்குமே அந்தந்த சுச்சுவேஷனில் இருந்தால் தான் தெரியும் அந்த சூழ்நிலை என்னன்றது. ஸோ அதான் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு அது சரியாக தெரில, ஸோ அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும், ஓகேவா? எனக்கு டைம் கிடைக்கல, என்னால் விளாட முடிஞ்சு புஷ் பண்ணி போக முடியல, ஓகேவா? டைம் இருந்து நான் வந்து புஷ் பண்ணாமல் இல்லை, எனக்கு விளாட்றதுக்கே ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தான் டைம் கிடைக்கும், மீதி நேரம் ஏதோ ஒரு ஒர்க் இருக்கும். ஸோ மாற்றி மாற்றி அந்த வேலையை பார்க்குறது தான் கரெக்டாக இருக்கும் வீட்டில். ஸோ வீட்டை கோட்டை விட்டுட்டு நான் வந்து கேம் விளாண்டேன்னா என்ன வேறு பெரிய முட்டால் எதுவுமே கிடையாது, ஸோ அதனால் அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. எப்பயும் போல் உங்களுக்கு ரெகுலராக இனிமேல் கேம் ப்ளே போட நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஓகேவா? சரி ஓகே, இது வரைக்கும் நான் வந்து உங்கள்கிட்ட எதாவது சொல்லணும்னு நினச்சேனோ எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், இதுக்கு மேலே வந்து எனக்கு எதுவும் சொல்கிறதுக்கு மைண்ட் இல்லை. ஸோ சப்போஸ் ஏதோ வந்து மறுபடியும் சொல்லணும்னு தோணுச்சுன்னா அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு என் மைண்டில் இருந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ஸோ இதில் நான் சொன்னதில் ஏதோ தப்பு இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முழுசாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஓகேவா? ஸோ உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், எல்லாரோட கமெண்ட்டையுமே நான் படிக்கிறேன், அதனால தான் பார்த்தீங்கன்னா லைக் போட்டு ஹார்ட் போடுறேன். நீங்கள் வந்து கமெண்ட்டே படிக்க மாட்டேறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்கிறீங்க, அப்படிலாம் கிடையாது, நான் எல்லார் கமெண்ட்டுமே படிச்சிடுவேன். ஸோ இப்போ தான் ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு நாளாக எனக்கு ஒர்க் அதிகமாக இருந்தனால நான் கமெண்ட்டு கூட படிக்கிறது இல்லை. ஸோ லைக்கு இல்லை ஹார்ட் கூட விழுந்திருக்காது பாருங்கள் யாருக்கும். ஸோ அதனால் கமெண்ட் படிக்கல, இனிமேல் தான் நான் வந்து பார்க்க போகிறேன். ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் ரிப்ளை பண்ணுறேன், ஓகேவா? ஸோ கேம் ப்ளேவும் நிறைய பேர் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, நான் பேசுனதை நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, முக்கியமாக நான் அந்த பேசணுன்றதே தான் வந்தேன். கேம் ப்ளேலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும், நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்ருங்க.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க அந்த ரெட் கலர் பட்டன் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கனை ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போனா தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். எங்கே இருந்தாலும் நம்ம வீடியோ பார்க்கலாம். ஓகே பாய். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். சொல்லுவேன், ஹிட்லர் என்ன நம்மளை கற்பிக்கிறான், உன்னை இந்த உலகம் திரும்பி பார்க்க வேண்டுமா, நீ எவனையும் திரும்பி பார்க்காதேங்கிறான். அதான் முக்கியம். உன்னை எல்லாரும் பின்னாடி இருந்து விமர்சிக்கிறானா, இவன்லாம் ஒரு ஆளா, இவனால முடியுமா. எல்லோரும் உன்னை பின்னாடி நின்று விமர்சித்தால் நீ எல்லோருக்கும் முன்னாடி நிற்கிறாய் என்பது பொருள். அதை புரிந்துக. உன்னை விமர்சிக்கிறானா, அதுவும் ஒரு வித பாராட்டுத்தான். நீ யாரையோ ஒருவனை பொறாமைப்பட வைத்திருக்கிறாய், அதில் நீ பெருமை கொள். புரட்சியாளர் லெலின் நமக்கு கற்பிக்கிறான், தம்பி தங்கைகளே, விமர்சிக்கிறவனுக்கு நிரூபிக்க போராடாதே, உன்னை நம்பி நிற்கிறவனுக்கு உண்மையாக இருக்க போராடுங்கிறான். அதை கற்றுக்கொள்ளுங்கள். விமர்சனத்தை நீ உரமாக்கு, உன் லட்சியத்தில் அதை மறந்து. நீ என்னை வந்து கேள்விலாம் நீ கேட்காத, கேள்வி கேட்காத. சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் நீ வேதம் கற்பிக்குது. அதை தாண்டி எனக்கு எவனும் கற்பிக்க வேண்டியது இல்லை. இங்க சுத்தம் சுகந்தரம்னு எழுதித்தர எல்லா சுகத்திலையும் ஆள் இருக்கு தம்பி, இறங்கி கூட்டத்தான் எவனும் இல்ல. உன் வேலை என்ன, என்னை கேள்வி கேட்பது, எனக்கு கருத்து சொல்வதா? உன்னே பெத்த மாதிரிதான் எங்க ஆத்தால போய் என்னையும் பெற்றிருக்கான். என்னை நேர்ந்து ஒண்ணும் விடல, புரியுதா?